சென்னை மாவட்ட டாஸ்மாக் ஊழியர் சங்கம் மத்திய சென்னை மாவட்ட அமைப்பு மாநாடு 2022 அக்டோபர் 19 அன்று புரசேவாக்கம் சிஐடியு மத்திய சென்னை மாவட்ட குழு அலுவலகத்தில் காலை 11 மணிக்கு துவங்கியது. சிஐடியு கொடியை மூத்த தோழர் அன்பு ஏற்றினார். தோழர் சி பூராசாமி வரவேற்புரை ஆற்றினார். அஞ்சலி தீர்மானத்தை தோழர் ஆர் விஜயகுமார் வாசித்தார். மாநாட்டை டாஸ்மாக் ஊழியர் சம்மௌனத்தின் பொதுச் செயலாளர் தோழர் கே திருச்செல்வம் துவக்க உரையாற்றினார். சிஐடியு மாவட்ட துணைத் தலைவர் தோழர் எஸ் சந்தானம் வாழ்த்துரை வழங்கினார். முக்கிய தீர்மானங்கள்: டாஸ்மாக் உயிர்களுக்கு 20% போனஸ் வழங்கப்பட வேண்டும், வேலை நிரந்தரம் செய்யப்பட வேண்டும், தேவையற்ற காரணங்களை காட்டி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று போன்ற பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இத்தீர்மானத்தினை தோழர்கள் எல் சேகர், ஜி ராதாகிருஷ்ணன், சு வெங்கடேசன், வி முரளிதரன் முன்மொழிந்தனர். சம்மௌனவ் துணை பொதுச் செயலாளர் தோழர் கே பி ராமு வாழ்த்துரை வழங்கினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி சிஐடியு மாவட்ட செயலாளர் தோழர் சி திருவேட்டை நிறைவுரையாற்றினார். தோழர் பி பன்னீர்செல்வம் நன்றி கூறினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் தலைவர் தோழர் பி சுந்தரம், செயலாளர் தோழர் சி பூராசாமி, பொருளாளர் தோழர் பா வடிவேலு, துணைத் தலைவர்கள் தோழர்கள் இ அன்பு, எம் பாலமுருகன், ஆர் நந்தகுமார், ஜி ராதாகிருஷ்ணன், எல் சேகர், சு வெங்கடேசன், துணை செயலாளர்கள் தோழர்கள் இரா விஜயகுமார், வி முரளிதரன், கி சாமுவேன், பி பன்னீர்செல்வம், எம் கே ரவிக்குமார், சி குப்பன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்.